ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பரபிரம்மனே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆச்சாரியன் திருடலியே சரணம். நமஸ்காரம். ஏகாதசி விரதங்கள், ஒவ்வொரு மாதமும் ரெண்டு ஏகாதசி வருது. வருஷத்துக்கு 25 ஏகாதசி. அந்த ஒரு ஏகாதசி ஜாஸ்தி வர ஏகாதசிக்கு பேர் கமலா ஏகாதசி. இதெல்லாம் கடைசி பல வாரங்களாக பார்த்துட்டுருக்கோம். இப்போது மாசி மாதம் ரெண்டாவதாக வர ஏகாதசிக்கு பேர் சுக்ல ஏகாதசி. அதோட பேர் வந்து ஜயை ஜயா அப்படின்னு பேர், ஜயை ஏகாதசி. ஒவ்வொரு ஏகாதசிக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அந்தந்த ஏகாதசி விரதம் இருந்தோம் அப்படின்னா இந்தந்த பலனை அனுகிரகிக்க உள்ளது அந்த ஏகாதசி விரதம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வரோம் இல்லையா. அதில் இந்த ஜெயை அப்படிங்கிற ஏகாதசிக்கு ஒரு பெரிய நல்ல பலனை தர ஒரு விஷயம் இது. சர்வம் விஷ்ணுமயம் ஜகத் அப்படின்னு வேதங்கள் சொல்கிறது. அதாவது எல்லாமே விஷ்ணு தான் அப்படிங்கிறது. இந்த ஏகாதசி விரதமே ஸ்ரீமன் நாராயணன், அதாவது விஷ்ணுவை நோக்கி தான் இருக்கும். இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே ஸ்ரீமன் நாராயணன்தான் அப்படிங்கிறப்போ அவனை நோக்கி இருக்க விரதம் அப்படிங்கிறது எவ்வளோ வசந்தியான பலன்களை தரக்கொள்ளது அப்படிங்கிறத பார்த்துட்டுருக்கோம். இந்த ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறவனே மோட்சம் அனுகிரகிக்க வல்லவன், அவன் ஒருவன் தான் அந்த மோட்சத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஆழ்வார்கள் தங்களோட பாசுரங்களில். நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு தன்னோட திருப்பாவை பாசுரத்தில் ஆண்டாள் செவிக்கிறார். நம்ம ஆழ்வார் திருமொழியில், இவ்வுடல் நீங்கி போய் சென்று சென்றாகிலும் கண்டு ஜென்மம் கழிப்பான், எண்ணி ஒன்றி ஒன்றி உலகம் படைத்தான் அப்படின்னு பெருமாளை பற்றி நம்மாழ்வார் பாடுறார். இப்போது இந்த பாசுரம், இந்த ஜெயை ஏகாதசி, நம்ம இதை பற்றி பார்க்குறப்போ சேவிக்கிறதுக்கு என்ன அவசியம்ங்கிறத நான் இந்த ஜெய ஏகாதசிக்கான பத்மபுராண கதை சொல்லி முடிக்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த ஜெய ஏகாதசி என்ன பண்ணும் அப்படின்னால், இப்போ நாமெல்லாம் வந்து பிறந்திருக்கோம், துஷ்கர்மாக்களும் சுக்கர்மாக்களும் பண்ணிண்டு இப்போ நாம் கொண்டு இருக்க இந்த உடம்பு, இந்த உடம்புக்கு நம்ம அப்பா அம்மா வைக்கிற பேர் அப்படிலாம் வந்து இந்த ஜென்மத்தோடு முடிஞ்சிடும். அவ்வளோதான், இந்த ஜென்மம் நம்மளுக்கு முடிகிறப்போ இந்த உடம்பு போயிடும், இந்த பேரெல்லாம் போயிடும். ஆனால் அந்த ஆத்மாங்கிறது அழிவில்லாத வஸ்து. இந்த ஆத்மாங்கிறது எம்பெருமானோட சொத்து. அதை அபகரிச்சுண்டு வந்திருக்கோம் நம்ம, நம்ம கர்மாக்களை கழிக்கிறதுக்கு. அப்போது அந்த ஆத்மாங்கிறது கரை சேரணும். கரை சேரணும் அப்படின்னால் என்ன அர்த்தம்? அதோட சொந்தக்காரன் ஸ்ரீமன் நாராயணன். இந்த ஆத்மாங்கிறது அந்த ஸ்ரீமன் நாராயணன்கிட்ட போய் சேர்ந்துடணும். மறுபடியும் வந்து பிறப்பு இல்லாமல், மறுபடியும் வந்து ஜென்மம் கொள்ளாமல் அந்த ஸ்ரீமன் நாராயணன்கிட்ட போய் சேர்ந்துடுறப்ப தான் அது கரை சேரடுதுன்னு அர்த்தம். அந்த நிலைக்கு பேர் தான் மோக்ஷம். அந்த மோக்ஷத்தை கொடுக்க வல்லவன் ஸ்ரீமன் நாராயணன். ஏன்னால் அந்த ஆத்மாங்கிறதே அவனோட சொத்து தானே. இப்படி தான் அதோட தொடர்பு உண்டாருது. இந்த ஜெய ஏகாதசி அப்படிங்கிறது நம்மளோட துர்கதி அப்படிங்கிறத போக்கி நற்கதியை அனுகிரகம் பண்ணுறதான். துர்கதி எதனால் வருது? துஷ்கர்மாக்களோட துர்பலன்கள்னால. அந்த துஷ்கர்மாக்கள் பண்ணினால அந்த துர்பலனை கழிக்க தான் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம். சுகர்மாக்கள் பண்ணியிருந்தால சுபலன்களை கழிக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே ஜென்மம் கொண்டு வந்திருக்கோம். சுகர்மாக்களாவது பரவாயில்ல, நம்மளோட அந்திம காலத்தில் நம்மளோட பந்துக்களுக்கெல்லாம் பெருமாள் பிரித்து கொடுத்துடுறார். ஆனால் துஷ்கர்மாக்களை நாமளே தான் அனுபவித்து கழிக்கணும்னு இருக்கிறதுனால அதுக்கு துர்கதி நேரருது. அந்த துர்கதி நேராமல் காக்கிறது தான் இந்த ஜெய ஏகாதசி. இதுக்கு பத்மபுராணம் ஒரு கதை சொல்கிறது. மால்யவான் அப்படின்னு ஒரு கந்தர்வன் இருந்திருக்கான். அவனோட மனைவி பேர், அதாவது அந்த கந்தர்வ கன்னி பேர் புஷ்பவதி. இவா ரெண்டு பேரும் இந்த கானக்கலை நடனக்கலை, ஒருத்தர் பாடுவா ஒருத்தர் ஆடுவா, அதில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவா. ஒருத்தர் பாடி ஒருத்தர் ஆடும் பொழுது அவளும் தங்களை மெய் மறந்துடுவா, அதை கேட்குறவா பார்க்குறவாளும் மெய் மறந்துடுவாளாம். அவ்வளோ வசதியான ஞானம் உள்ளவா. இவள் ஆடுறது பாடுறது அப்படிங்கிறது எவ்வளோ வசதியாக இருக்கும்னா இந்திர சபையே அப்படியே மெய்மறக்க பண்ணிடுவாளாம். அதாவது நம்ம கணக்குப்படி வருஷக்கணக்காக உட்காந்து இவள் ஆடினா பாடினா அப்படின்னா இவாளும் தங்களை மெய் மறந்து சோம்பலே இல்லாமல் சோர்வே இல்லாமல் ஆடின்ட்டுருப்பாளாம் பாடின்ட்டுருப்பாளாம். இந்திர சபையில் இருக்க அத்தனை பேர் இவ்வளோ வருஷங்கள் ஆகிடுத்தே, இவ்வளோ விஷயங்கள் ஆகிடுத்தே அப்படின்னு பார்க்காம அவளும் உட்காந்து ரசிச்சுட்டு கேட்டுண்டு பார்த்துட்டு சந்தோஷிச்சுருப்பாளாம். ஒரு சமயம் என்னாருது, இந்த மாதிரி ஒரு இவாளோட கச்சேரி, இந்த மால்யவான் புஷ்பவதி அவளோட கச்சேரி நடக்கிறது இந்திர சபையில். அப்போது இவா ரெண்டு பேரும் பாடின்னு இருக்கா ஆடின்னு இருக்கா, ஒத்தர் மேலே ஒத்தர் அவ்வளோ ஆசை. அவள் ஒத்தரை ஒத்தர் பார்த்துட்டு ஆடுறா பாடுறா, அந்த ஒத்தர் மேலே ஒத்தர் மோகிச்சுண்டு என்ன ஆயிடுறா, பாட்டை அபஸ்வரமாக பாட ஆரம்பித்து மறந்து விடுறா. பாட்டை அபஸ்வரமாகி மறந்த உடனே ஆட்டம் நின்று போய்டுறது. இதை பார்த்து இந்திரனுக்கு கோபம் வந்துடுறது. இந்த எவ்வளோ வந்து வசதியான மனுஷா, தேவர்கள்லாம் இங்கே எழுதுருக்கா, எல்லா தேவர்களுக்கும் தலைவன் நான், இந்திரன் நானாக்கும் இங்கே உட்காந்துட்டுருக்கேன், இப்படி பண்ணிட்டங்களே எங்களை வந்து இது வந்து ரொம்ப கோபப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேயாக மாறிடுங்கன்னு சாபம் கொடுத்துட்றான் இந்திரன். ஆச்சு, பேயாக மாறிடுறா. பல வருஷங்கள் இப்படியே ரெண்டு பேரும், இந்த மால்யவானும் புஷ்பவதியும் பேயாக மாறி கண்ட கண்ட இடங்களெல்லாம் அழிஞ்சின்னு இருக்கா.
கதிமோக்ஷம் இல்லை, இப்படியே பேயா இருந்துருக்குமே அப்படின்னு ரொம்ப மனசு நொந்து போய் ஒரு நாள் என்ன ஆகிடுறது, அன்ன ஆகாரமும் கிடைக்கல தீர்த்தமும் கிடைக்கல, அதனால் வந்து ரொம்ப சோர்வாகி ஒரு அஸ்வத்த மரத்துங்கீழே போய் உட்காண்டுண்டு ரொம்ப நேரம் பேசின்னு இருக்கா, தங்களை மறந்து பேசின்னு இருக்கா, இப்படி ஆயிட்டோமே நம்ம, இப்படி இருந்தோமே, இப்படி எல்லாம் இருந்ததே, அன்னைக்கு இப்படி நடந்ததே, இன்னைக்கு இப்படி நடந்ததே, இப்படி கடைசியில் வந்து துர்கதி வந்துருத்தே நம்மளுக்கு, என்ன பாபம் பண்ணமோ தெரியலையே, நம்ம தெரிஞ்சு பண்ணலையே, அப்படியெல்லாம் என்னென்னமோ பேசின்னு இருக்கா. கார்த்தால் பொழுது விழுஞ்சிடுறது, இவள் கந்தர்வர்களாக மாறிடுறா திரும்ப. ரெண்டு பேருக்கும் ஒன்றும் புரியல, இது என்னடா இது ஆச்சரியம் அப்படின்னு யோசிச்சப்ப தான் அவளுக்கு தெரியுது. அதாவது அவள் அன்றைக்கி அந்த அஸ்வத்த மரத்துங்கிற இன்றைக்கி ராத்திரி முழுக்க உட்காந்து பேசின்னு இருக்கா இல்லையா, அது வந்து ஏகாதசி ராத்திரி, இந்த ஜெய ஏகாதசி இன்னைக்கு ராத்திரி. அதனால் என்ன ஆகிடுறது, அன்றைக்கி அண்ணன் தண்ணி தீர்த்தம் எதுவுமே அவளுக்கு ஆப்படலை, அதனால் வேறு வழி இல்லாமல் அவள் வந்து நிர்ஜலமாக இருந்தா. அவளுக்கு அன்றைக்கி ஏகாதசின்னும் தெரியாது, வேறு வழி இல்லாமல் நிர்ஜலமாக இருந்தா, அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் அன்றைக்கி ராத்திரி அது அஸ்வத்த மரம்னும் தெரியாது, அஸ்வத்த மரத்துங்கிழ கண்ணை முழிச்சுட்டு இருந்தால் இந்த மாதிரி பலன் ஏகாதசி அன்றைக்கி அப்படின்னும் அவளுக்கு தெரியாது. எல்லாமே அவளுக்கு அவளுக்கு எதேச்சியாக நடந்திருந்தாலும் பெருமாள் எவ்வளோ பெரிய கருணையுடையவர் அப்படின்னால் அதுக்கான பலனை கொடுத்துடுறார். அதுதான் பெருமாளோட கணக்கு வந்து தப்பாகவே போகாது, அவனோட கணக்கு என்றைக்கும் உன்னை சதா எல்லா இடத்துலேருந்தும் பார்த்துட்டு இருக்கான். அதனால் யார் யாருக்கு எதை எது எப்போ பார்ப்பணுங்கிற அவனோட கணக்கு தப்பாகவே போகாது. இவாளுக்கு தான் தெரியாதே இன்றைக்கி ஏகாசின்னு, இன்றைக்கி அண்ணன் தண்ணி இல்லாமல் தீர்த்தம் சாப்பிடாமல் நிர்ஜலமாக இருந்து ராத்திரி கண்ணு முழிச்சா அதுவும் அஸ்வத்த மரத்துங்கிழ அப்படின்னால் வந்து நற்கதி கிடைக்கும் தெரியாமல் தானே இருந்தா, அதனால இவாளுக்கு பலன் கொடுக்க வேண்டாம் அப்படின்லாம் பெருமாள் நினைக்கல. அந்த காருண்யசீலன் அவ்வளோ கருணை, இவா மறுநாள் கந்தர்வாள் ஆகிடுறா, இந்திரலோகம் போய் மறுபடியும் நல்ல சத்கதி அடைகிறா அப்படிங்கிறது இந்த பத்மபுராண கதை. இப்போது மறுபடியும் நான் முன்னால் சொன்ன நம்மாழ்வார் திருவாய்மொழி பாசுரத்தை சொல்கிறேன், உங்களுக்கு அர்த்தம் புரியும். இவ்வுடல் நீங்கி போய் சென்று சென்றாகிலும் கண்டு சண்மம் கழிப்பான், எண்ணி ஒன்றி ஒன்றி உலகம் படைத்தான். அதாவது இந்த ஜென்மம் அப்படிங்கிறத கழிச்சிருவான் பெருமாள். எப்படி, இவ்வுடல் நீங்கி போய் சென்று சென்றாகிலும், நம்ம வந்து இந்த உடலை விட்டுட்டு இந்த அந்திமம் வருது, நம்மளுக்கு இந்த உடல் போயிடுறது அப்படின்னாலும் நம்ம ஆத்மாங்கிறது இருக்க போகிறது இல்லையா, அதை கரைசேர்ப்பான் பெருமாள் அப்படிங்கிறது இந்த நம்மாழ்வார் பாசுரம். இந்த கதை மூலமாக அது நிரூபணமாகுது. இப்போ புராணங்களும் பாசுரங்களும் வேதங்களும் உபநிஷத்துகளும் பொய்யே சொல்லாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஜெய ஏகாதசி அப்படிங்கிறது ஒரு உதாரணம். இப்போது 14th March 2022, அதாவது 14 March 2022 அன்னைக்கு ஜெய ஏகாதசி, எல்லாரும் அந்த ஏகாதசி விரதத்தை நல்லபடியாக இருந்து அண்ணன் தண்ணி இல்லாமல் தீர்த்தம் சாப்பிடாமல் நிர்ஜலமாக இருந்து அன்னைக்கு கண்ணு முழித்து மறுநாள் துவாசி பாரணை பண்ணி குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இந்த ஜெய ஏகாதசிக்கான விரதத்தை பரிபூர்ணமாக பெறணும், அதற்கு அந்த எம்பெருமானும் பிராட்டியும் ஆச்சாரியனுமே அனுகுறிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு பண்ணுவோம்.